வணக்கம். இது தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு. அந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற சுவாரஸ்யமான செய்திகளோடு இணைந்திருக்கின்றேன். அந்த வகையில் முதலாவது செய்தியாக, வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களுக்கு நாளை மறுநாள் சூறாவளி ஆபத்து ஏற்படலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் நாளை தொடக்கம் 25ஆம் தேதி வரை இந்த 3 மாகாணங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் நேற்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரம் தொடக்கம் 48 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவெடுக்கும் வாய்ப்புள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை நாளை மறுநாள் கடக்கக்கூடும். இதனால் 2 மாகாணங்களிலும் தரைப்பகுதியில் பல இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்வதுடன் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். காற்றழுத்தத்தின் தன்மையை பொறுத்து காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மாவீரர் வாரத்தின் தொடக்க நாளான நேற்று பல இடங்களில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தியாகி திலீபன் சாவை தழுவிய நல்லூர் ஆலய வீதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்கள் நேற்று தீபமேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். அதேவேளை யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் சட்டத்தரணி மணிவண்ணன் தலைமையிலும் மற்றொரு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தின் பிரத்யேகமான இடம் ஒன்றில் நேற்று மாலை இந்த நினைவு கூறல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் யாழ் மாநகர சபை உறுப்பினர் வரதராஜா பார்த்திபன் உள்ளிட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்களும் பங்கேற்றுள்ளனர். முன்னதாக நேற்று காலை கேப்டன் பண்டிதரின் இல்லத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் அஞ்சலி செலுத்தியிருந்தார். யாழ்ப்பாணம் மண்டைதீவில் நேற்று மாலை வயலில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய கேணியில் மூழ்கி சகோதரர்களான இரு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். மண்டைதீவைச் சேர்ந்த 7 வயதுடைய சாவிதன் மற்றும் 5 வயதுடைய சார்விதன் ஆகிய இருவருமே வயலில் நீர் சேமிப்பதற்காக வெட்டப்பட்ட கேணியில் தவறி வீழ்ந்து உயிரிழந்தனர். நேற்று மாலை விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் வீட்டுக்கு அருகிலிருந்த கேணியில் தவறி வீழ்ந்தனர் என்றும் மழைநீர் தேங்கியிருந்ததால் அவர்கள் அதில் மூழ்கி இறந்ததாகவும் கூறப்படுகிறது. உயிரிழந்த சிறுவர்களின் சடலங்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் நேற்று சரத் பொன்சேகாவை போர் குற்றவாளி என்று கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டிய அதேவேளை கஜேந்திரகுமாரை பயங்கரவாதி என்று சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நேற்று இடம்பெற்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்ற ஆரம்பித்தார். தமிழ் அரசியல் நாட்காட்டியில் மிக முக்கியமானதும் புனிதமானதுமான வாரத்தின் முதல் நாளில் எமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் தேசத்திற்காகவும் போராடி தமது உன்னதமான உயிர்களையே தியாகம் செய்த அந்த உன்னதமானவர்களுக்கு எமது தலைகளை சாய்த்து மரியாதைகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன் என்று அவர் உரையாற்றத் தொடங்கினார். அப்போது சரத் பொன்சேகா உரத்த குரலில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி உரையை குழப்பினார். இதன்போது சரத் பொன்சேகாவை பார்த்து போர் குற்றவாளி என்று கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டினார். அதற்கு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தன்னை போர்க்குற்றவாளி என தெரிவித்ததை சுட்டிக்காட்டி சரத் பொன்சேகா ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பினார். அப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பயங்கரவாதி என குறிப்பிட்ட சரத் பொன்சேகா அவர் வெளியிடும் கருத்துக்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்தார். 2021ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் 2ஆவது வாசிப்பு 99 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு நேற்று மாலை 5:35 மணிக்கு நடத்தப்பட்டது. இலத்திரனியல் முறையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஆதரவாக 151 வாக்குகள் அளிக்கப்பட்டன. வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக 52 வாக்குகள் அளிக்கப்பட்டன. இதனால் 99 மேலதிக வாக்குகளினால் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆளுங்கட்சி உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரும் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களே எதிர்த்து வாக்களித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் விக்னேஸ்வரனும் வாக்கெடுப்பின் போது சபையில் இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20,000 நெருங்கியுள்ளதாக நேற்றிரவு சுகாதார அமைச்சு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தொற்று நோய்கள் பிரிவினால் நேற்றிரவு 11 மணியளவில் வெளியிடப்பட்ட தகவல்களின்படி புதிதாக 487 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து இதுவரை கண்டறியப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 19,771 அதிகரித்துள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் 6,098 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது.
சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது நேற்று உயிரிழந்தவருக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் கொரோனா தொற்று இல்லை என அறிக்கை கிடைத்துள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். பழையைச் சேர்ந்த 47 வயதுடைய குறித்த நபர் காய்ச்சல் காரணமாக சாவகச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று திடீரென உயிரிழந்தார். இதனால் அவரது சடலத்தின் மாதிரிகள் பெறப்பட்டு பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. எனினும் அவருக்கு தொற்று இல்லை என அறிக்கை கிடைத்துள்ளதால் உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் 2 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஜாய் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஜால் போதனா மருத்துவமனை ஆய்வுக்கூடத்தில் நேற்று 266 பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் நேற்றிரவு தகவல் வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சியில் இருவருக்கு தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. திருவையாறு பகுதியில் நேற்று முன்தினம் மரணமடைந்தவரின் மகளுக்கே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர் தந்தையின் இறுதிக்கிரியைக்காக கொழும்பு ஆட்டுப்பட்டி தேரு பகுதியில் இருந்து வந்திருந்தார். தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதேவேளை கண்டாவளை பகுதியில் வீதி அமைப்பு வேலைக்காக வருகை தந்து தற்போது தனிமைப்படுத்தலில் இருக்கும் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதேவேளை வவுனியா தனிமைப்படுத்தல் முகாமில் இருக்கும் விமானப்படையைச் சேர்ந்த 8 பேருக்கு தொற்று இருப்பதாக நேற்றைய பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிங்கள இனவாதத்தின் கோர முகங்களால் தமிழ் மக்கள் சிதைக்கப்பட்டு தமது பாரம்பரிய பழக்க வழக்கங்களை இழந்திருக்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் சோறும் பிட்டும் வடையும் சாப்பிட்டு கொண்டிருந்த நிலையிலிருந்து பீட்சா சாப்பிடும் நிலைக்கு கொண்டு வந்தோம் என்று ஜால் தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் நாடாளுமன்றம் நேற்று உரையாற்றிய போதே ஸ்ரீதரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் தங்களுக்குரிய நிலங்களில் தமக்கான சுயநிர்ணய உரிமையோடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் தமக்கே உரிய பாரம்பரியம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களோடு இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து வருகின்றனர். எனினும் சிங்கள இனவாதத்தின் கோர முகங்களால் சிதைக்கப்பட்டு இன்றளவில் தமது உணவு பழக்க வழக்கங்களை இழந்து தமது வாழ்க்கையை தொலைத்தவர்களாக காணப்படுகின்றனர். இந்த சூழ்நிலையிலும் தமது பாரம்பரியங்களை இழக்கக்கூடாது என்பதற்காகவே அம்மாச்சி போன்ற உணவகங்களின் ஊடாக தமது பாரம்பரிய உணவு பழக்கங்களை பாதுகாத்து வருகின்றனர். போலீஸ் அதிகாரியொருவர் எமது மக்களை பிட்டும் வடையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நிலையில் இருந்து பீட்சா சாப்பிடும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். உண்மையில் அவர்கள் எமது மக்களை சிதைத்து படுகொலை செய்து சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறார்களே தவிர வேறெந்த நல்ல விடயங்களையும் செய்யவில்லை. அவர்கள் சுயத்தோடும் இறமையோடும் தங்களுக்கேயுரிய இறமையோடும் வாழ்கின்ற ஒரு தேசிய இனம் என்பதை அவர்களுடைய பாரம்பரிய வளமைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் கலாச்சாரமுமே நிலைநாட்டி இருக்கின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனை முட்டாள் என்று ஆவேசத்துடன் திட்டியுள்ளார் அமைச்சர் விமல் வீரவன்ச. கொழும்பு முடக்கப்பட்டுள்ளமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் வாழ்க்கையை நடத்த சிரமப்படுவதாகவும் அவர்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும் என்றும் மனோ கணேசன் சபையில் நேற்று கோரிக்கை விடுத்தார். மக்களுக்கு வழங்கப்பட்ட 5000 ரூபாய் போதாது என்றும் அதனை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய மனோ கணேசன், இல்லையில் முகத்துவாரம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியது போல கொட்டாஞ்சோனையில் உள்ள மக்களும் வீதிக்கு இறங்குவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். இதன்போது கடும் கோபமடைந்த அமைச்சர் விமல் வீரவம்ச எழுந்து 5000 ரூபாவை ஒரு வாரத்தில் செலவழிப்பதற்கு வழங்கவில்லை என்று கூறினார். அதற்கு மனோ கணேசன் பதிலளிக்க முயன்றபோது அவருக்கு இடமளிக்காமல் உட்காரு மனோ கணேசன், நீ முட்டாள், இதுதான் பதில் என்று ஆவேசத்துடன் விமல் வீரவம்ச கூறியுள்ளார். இந்த நிலையில் என்னை முட்டாள் என தெரிவித்த அமைச்சர் விமல் வீரவம்சவே அடிமுட்டாள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். விமல் வீரவம்சக்கு இது கெட்ட காலம். என்னை முட்டாள் என்ற இந்த அடிமுட்டாளுக்கு ஜார் முட்டாள் என்பதை அடுத்த வாரம் நாடாளுமன்றில் நான் காட்டுவேன் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். பதவி ஆசையால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் சிக்கி ஆபத்தான நிலையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கதிரியக்கவியலாளர்களின் பனிஸ்கரிப்பு காரணமாக உரிய சிகிச்சை பெற முடியாமல் கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளார். தேத்தாத்தீவை சேர்ந்த மயில் வாகனன் சனுஷிகா என்ற சிறுமி விபத்துக்குள்ளாகியுள்ளார். களுவாஞ்சிக்குடியில் விபத்துக்குள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் கதிரியக்கவியலாளர்களின் பனிஸ்கரிப்பு காரணமாக சிறுமிக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள் சிரிஸ்கான் செய்யப்படவில்லை. தமது மகளின் மரணத்துக்கு பனிஸ்கரிப்பே காரணம் என தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். பல மணத்தியால தாமதத்தின் பின்னரே சிகிச்சைக்கு எடுத்ததாகவும் இது தொடர்பில் போலீசில் முறையிட உள்ளதாகவும் தாயார் தெரிவித்துள்ளார். பதவி போட்டியின் காரணமாகவே இந்த பனிஸ்கரிப்பு இடம்பெறுவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இலங்கை உரக்கூட்டுத்தாபனத்தின் மேலும் 7 அதிகாரிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை சேவையில் இருந்து நீக்கப்பட உள்ளனர். அமைச்சர் மஹிந்த ஆனந்த் அலுத்கமே நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்து இதனை தெரிவித்துள்ளார். குறித்த நிறுவனத்தில் இடம்பெற்று 90 மில்லியன் ரூபாய் நிதி மோசடி தொடர்பிலேயே அவர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உரக்கூட்டு தாபனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கு அமைவாக 2017 முதல் 2019 வரையிலான காலப்பகுதியில் அதன் தலைவராக செயற்பட்டு ரொஷான் நந்தினிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் 766 பேருக்கு PCR பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. வவுனியா தனிமைப்படுத்தல் முகாமில் இருக்கும் விமானப்படையைச் சேர்ந்த 8 பேருக்கு தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சியிலும் மேலும் இருவருக்கு தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி இந்த தகவலை தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நேற்றி முன்தினம் திருவையாறு பகுதியில் சாவடைந்த ஒருவரின் இறுதிக்கிரியைக்காக கொழும்பு ஆட்டுப்பட்டி தெரு பகுதியில் இருந்து பிரவேசித்த நபரின் மகளுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. கண்டாவளை பகுதியில் வீதி அமைப்பு வேலைக்காக வருகை தந்து தற்போது தனிமைப்படுத்தல் இருக்கும் ஒருவருக்கும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா தொற்று. வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியுள்ளனர் 167 இலங்கையர்கள். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக நாடு திரும்ப முடியாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கியிருந்த மேலும் 167 பேர் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாடு திரும்பியுள்ளதாக எமது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நேற்றிரவு 125 பேரும் கட்டாரிலிருந்து இன்று அதிகாலை 42 பேருமே இவ்வாறு நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அனைவருக்கும் விமான நிலையத்தில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் தற்போது தனிமைப்படுத்த நடவடிக்கைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஸ்ரீலங்கா ராமண்ய மகா நிகாயாவின் புதிய மகா நாயக்க தேரராக விமல அனுநாயக்க தேரர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ராமண்ய மகா நிகாயாவின் புதிய மகாநாயக தேரராக அக்கமகா பாண்டித மக்குல விமல அனுநாயக தேரர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ராமண்ய மகா நிகாயாவின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றின் ஊடாக குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மா அதிபர் நியமனம் தொடர்பில் ஆராய்வதற்காக நாளை நாடாளுமன்றம் கூட உள்ளது. நாடாளுமன்றம் நாளை திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த ஜாப அபயவர்த்தன தலைமையில் கூட உள்ளது. இதன்போது காவல்துறை மா அதிபர் நியமனம் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதோடு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏற்பட்டுள்ள இடைவெளிகளை நிரப்புவதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு பரிந்துரை செய்துள்ள பெயர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1 வருடம் 7 மாதங்கள் வரையில் மேலதிக காவல்துறை மா அதிபராக கடமையாற்றியிருந்த CD விக்ரமரத்னவை காவல்துறை மா அதிபராக நியமிப்பதற்கு ஜனாதிபதி பரிந்துரை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்களின் மறுவாழ்வுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எதிர்பார்ப்பதாக பாஜகவின் அகில இந்திய மாநில தலைவி வானதி ஸ்ரீனிவாசனிடம் இலங்கை தமிழரசு கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய மகளிர் அணித்தலைவியாக நியமிக்கப்பட்டமைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்து அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே மேற்படி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழரசு கட்சியின் தற்காலிக பொதுச் செயலாளர் வைத்தியர் ப சத்தியலிங்கம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது நியமானது உலகெங்கும் அடக்கி ஒடுக்கப்படும் பெண்களினது சமூக பொருளாதார விடுதலைக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் பொருளாதார சமூக விடுதலைக்காக முன்னெடுத்த நீண்டகால விடுதலை போராட்டத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட தரப்பாக பெண்களே உள்ளனர். எமது மக்களுக்காக குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக மறுவாழ்வுக்கு தங்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எதிர்பார்த்தவர்களாகவே உள்ளோம். அத்துடன் இலங்கை தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்காக நிரந்தர தீர்வை நோக்கியே பயணத்திற்கு தங்களின் அனுசரணை நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புகின்றோம் என்றுள்ளது. இதேவேளை தமிழரசு கட்சியின் வாழ்த்துகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள வானதி சீனிவாசன் தங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றேன் என்று தனது உத்தியோகபூர்வ ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஜாய் போலீஸ் அதிகாரியின் கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன் என பாராளுமன்ற
குழுக்களின் பிரதி தலைவரும் ஜாய் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணை தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஜாழ் நீதவா நீதிமன்றத்தில் ஜாழ்ப்பாண போலீசாரால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற போர் சூழலில் உயிர் நீத்து தமிழ் உறவுகளுக்கான நினைவேந்தலை தடை செய்ய கோரி ஜாழ்ப்பாண போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கில் முன்னிலையாகி குறித்து போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரி தமிழ் மக்களில் உண்ணும் உணவுகளை கொச்சிப்படுத்தும் முகமாக சோறும் புட்டும் வழையும் சாப்பிட்டு கொண்டிருந்த வடக்கு மாகாண மக்களுக்கு பீட்சா சாப்பிடும் நிலைமையை உருவாக்கினோம் என நீதிமன்ற கருத்து கூறியிருந்தார். 30 வருட கால கொடி யுத்தத்தினால் துயரற்ற எமது மக்கள் அக்காலத்தில் கூட உணவு பஞ்சத்தால் உயிர் நீத்த சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவரது கருத்தானது அனைத்து இலங்கை நாட்டிலும் முழுவதிலும் மூவின மக்களையும் ஒரே சட்டத்தால் பரிபாலிக்கும் போலீஸ் துறையில் உயர் பதவியில் இருப்போர் இன ஐக்கியத்தை குழப்புவதும் மற்றும் தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் கருத்து கூறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை தேர்தலின் போது உசுப்பேத்தி அரசியல் சுயலாபம் தேடுகின்ற அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான கருத்துக்கள் எதிர்வரும் காலங்களில் மக்களை ஏமாற்றுவதற்கு பக்க பலமாக அமைந்துவிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு மற்றும் இன பிரச்சினைகளுக்கான தீர்வு ஆகிய விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று பிரதமர் ஏற்கனவே என்னிடம் கூறியிருந்தார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமருடன் கலந்தாலோசித்த பின்னர் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு நேரமொன்றை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் பிரதமர் அதுகுறித்து பிரத்யேகமாக எதனையும் கூறவில்லை. ஆனால் ஏற்கனவே என்னுடன் முன்னர் பேசிய சந்தர்ப்பங்களில் புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு ஆகிய விடயங்கள் தொடர்பில் பேச வேண்டும் என்று அடிக்கடி என்னிடம் கூறியிருக்கின்றார். ஆகவே அதனை மனதிலிருத்தியே கூட்டமைப்புடன் விரைவில் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்று கூறினார். இதன்போது நாம் எப்போதும் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்கான நேரம் ஒன்றை வழங்குமாறும் நான் அவரிடம் கூறினேன். அப்போது ஜனாதிபதி பிரதமருடன் கலந்துரையாடிய பின்னர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எமக்கு நேரம் ஒன்றை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு முன்னரும் ஜனாதிபதியுடன் இதுகுறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தோம். எனினும் தேர்தலின் பின்னர் இவ்விடயங்கள் தொடர்பில் இருதரப்பினரும் உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது பிரதமரின் அபிப்பிராயமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்டத்தில் மலையக பிரதேசங்களுக்கு அபிவிருத்திகளுக்காக கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் மக்களின் நலன் கருதி எதிர்க்கட்சி மலையக உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கும் என நம்புகின்றோம் என ராஜாங்க அமைச்சர் சஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்று அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 1980களில் மலையகத்துக்கு தனி வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை 35,142 தனி வீடுகள் மலையக தொழிலாளர்களுக்கு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வரவு செலவு திட்டத்திலும் எனது அமைச்சுக்கு கீழ் தனி வீடு திட்டங்களை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த அரசாங்க காலத்தில் நிர்மாணிக்க வீடுகளில் இருக்கும் மின்சாரம் நீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மலையகத்துக்காக பல்கலைக்கழகத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் முன்மொழி தேசிய பாடசாலை ஒன்றை அமைப்பதற்கும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. மேலும் கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு மலையக உதவி ஆசிரியர்களுக்கான நியமனத்தை 4.5 வருடங்களாக பெற்றுக் கொடுக்க முடியாமல் போனது. ஆனால் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அது தொடர்பில் விமர்சனங்களை தெரிவித்து வந்தனர். ஆனால் நாங்கள் ஜனாதிபதியுடன் கதைத்து உதவி ஆசிரியர்களுக்கான நியமனங்களை பெற்றுக் கொடுத்துள்ளோம். அதற்காக நாங்கள் ஊடகங்களுக்கு முன்னால் இதனை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. மேலும் தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் என்ற உறுதிமொழி தேர்தல் காலத்தில் எதிர்கட்சியினரும் வழங்கியதொன்றாகும். ஆனால் தற்போது அதனை வழங்குவதாக தெரிவித்ததுடன் அதனை எப்படி வழங்க போகின்றது, கூட்டு ஒப்பந்தத்தில் அல்லாமல் வரவு செலவு திட்டத்தில் அதனை வழங்க முடியாது என தெரிவித்திருக்கின்றார். அப்படியானால் தேர்தல் காலத்தில் நீங்கள் அந்த மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யா என கேட்கின்றேன். அதனால் மலையக மக்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளதுடன் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் மலையக மக்களது நலனை கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சியினரும் அதற்கு ஆதரவளிக்கும் என நம்புகின்றேன் என்றார். மத்திய வங்கியின் நடவடிக்கைகளை தொய்வின்றி முன்னெடுக்க அவசரகால செயற்பாட்டு செயலணி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.